ஜியோட விஷயமே தனி. இந்த வீட்டு ஃபீலிங் தெரியும்ல, அதே ஃபீலிங் ஜியோலையும் கிடைக்கும். ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு ராத்திரி இருட்டில் ரொம்ப பயமா இருக்கும். எல்லா ஹாஸ்டல் மாதிரியே என் ஹாஸ்டல்லையும் 10 மணிக்கு அப்புறம் லைட்ஸ் ஆன் பண்ணி வைக்க அனுமதி இல்லை. முதல்ல நான் இருட்டில் தூங்க பழகிற வரைக்கும் என் அம்மா அப்பா என் கூடவே இருந்தாங்க ஃபோனில். என் அக்கம் பக்கத்தார எல்லாரும் ஜியோ யூஸ் பண்ணுறாங்க, அப்போ நாமே யூஸ் பண்ணக்கூடாது? ஜியோ நம்ம வாழ்க்கையை மாற்றதில்ல. சமீபத்தில் ஜியோவில் ஒரு நியூஸ் கேட்டேன். ஜியோ சொல்லிச்சு, ஏதோ ஒரு ரூல்னால ஜியோவில் இருந்து இன்னொரு நெட்வொர்க்கோட மொபைலுக்கு ஃபோன் பண்ணா ஜியோவுக்கு 1 நிமிஷத்துக்கு 6 பைசா கட்டாயம் கொடுக்க வேண்டியிருக்கும்னு. இன்னொரு விஷயமும் கேட்டேன், இந்த சார்ஜ் டெம்பரரியா, அதாவது இந்த ரூலை நீக்கிற வரைக்கும் இந்த சார்ஜுக்கு பதிலாக ஜியோ அதோட வேல்யூக்கான டேட்டாவை முற்றிலும் ஃப்ரீயாக தருமா? உண்மையை சொல்லணும்னா நானும் கொஞ்சம் தயங்கினேன். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, இது ஜியோ, இது எப்போ நமக்காக யோசிக்கும். அப்புறம் நான் படித்தேன், ஜியோ டு ஜியோ காலிங் இப்பவும் ஃப்ரீ தான். என்னோட எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஜியோ இருக்கு. இப்போ என் லைஃப் சுலபமாயிடுச்சு. என்ன இருந்தாலும் நாம தானே ஜியோ. ஜியோல இருந்தோம், ஜியோல இருப்போம்.